ஹலோ கிளாஸ் 11, வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நாங்கள் விக்கி. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட அடுத்த லெக்சர் ஐசோமெரிசம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் லெக்சர் நம்பர் 6 பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே, இன்னொரு 5 லெக்சரில் மேக்ஸிமம் ஐசோமெரிசம் முடிஞ்சிடும். இன்றைக்கே வந்து பார்த்தோம்னா அந்த எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் ஐசோமெரிசம் பற்றி டீட்டெயிலாக ஆல்ரெடி படித்தாச்சு, என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐசோமெரிசம் ரிலேட்டடாக இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ்லாம் அப்படி தான் இருக்கும். இது ரிலேட்டடாக நிறைய மிஸ்லேனியஸ் குவஷன்ஸ் தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி டாபிக் பார்த்தா நம்பர் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர் எத்தனைன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி குவஷன்ஸ் அப்ரோச் பண்ணுறது, ஸோ அது ரிலேட்டடாக நிறைய குவஷன்ஸ் நம்ம பார்ப்போம், அது ரிலேட்டடான கான்செப்ட்ஸ்லாம் பார்ப்போம். சரியா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த லெக்சர் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நீட் அண்ட் ஜெய் லெவலுக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பயப்படவே தவிர, ஸ்கூல் லெவல் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஃபுல்லாக அந்த கான்செப்ட்ஸ் கிளியர் ஆகிடும். ஸோ நீட் அண்ட் ஜெய் உங்களுக்கு ஈஸியாக வந்து கான்செப்ட்ஸ் அதோட கான்செப்டும் சேர்த்து கிடச்சிரும். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண நம்ம ஐசோமெரிசம் 6th லெக்சர் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கால்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க. ஓகே, ஜென்ரலி இல்லை எப்படி கொஸ்டின் வரும்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துரு, ஒரு கம்பவுண்ட் கொடுத்துருவாங்க. அந்த கம்பவுண்டில் எத்தனை ஐசோமெரிசம் இருக்குது, ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுனா, ஸோ இதோட கான்செப்ட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதில் ரெண்டே ரெண்டு கேஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னாக்கா, ஒருவேளை அவங்க கொடுத்துருக்க கம்பவுண்டுக்கு சிமிட்ரி இருக்குனாக்கா, இல்லைனாக்கா. ஓகே, சிமிட்ரி எப்படின்றத க்வெஸ்சன் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் சிமிட்ரி இல்லை அப்படின்னாக்கா, அந்த கம்பவுண்டில் சிமிட்ரி இல்லைனா நீங்கள் ஒரு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் ஈக்குவல்ஸ் டு 2n. இதான் டைரக்ட் ஃபார்முலா. என்னென்னா என்னென்னாக்கா, ஸ்டீரியோஜெனிக் ஏரியா. ஸ்டீரியோஜெனிக் ஏரியானா என்னென்னா, அந்த இடத்துல சி, இதில் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது, டபுள் பாண்ட் மட்டும் இருக்க இடத்துல மட்டும் தான் பார்க்கணும். சரியா? இந்த டபுள் பாண்ட் இருக்க இடத்துல எந்த இடத்துல ஜிஐ எக்ஸிபிட் ஆகுதோ அதுதான். க்வெஸ்சன் பார்த்தா புரிஞ்சிடும். திருப்பி நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். சி, கேஸ் 1 என்ன சொன்னேன்னாக்கா, ஒருவேளை உங்கள் ஸ்ட்ரக்சரில் சிமிட்ரி கிடையாது. சிமிட்ரி கிடையாதுன்னா என்னென்னாக்கா, ஒன்றும் இல்லை, நடுவில் ஒரு கம்பவுண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நடுவில் என்ன பண்ணுங்கள், சின்னதாக ஒரு மிரர் மாதிரி வைங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே மாதிரி இருந்துச்சா சிமிட்ரி இருக்குன்னு அர்த்தம், இல்லைனா சிமிட்ரி கிடையாதுன்னு அர்த்தம். சிமிட்ரி கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சா, அப்போ நம்பர் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர் ஈக்குவல்ஸ் 2n. 2n இந்த என்னன்னாக்கா, ஸ்டீரியோஜெனிக் ஏரியா. ஸ்டீரியோஜெனிக் ஏரியானாக்கா, ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் ஆகணும். ஓகே, அதுவும் ஸ்பெஷலாக அது வந்து டபுள் பவுண்ட் இருக்க இடமா இருக்கணும். சரியா? இப்போ பாருங்க, க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இதான் க்வெஸ்சன், இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பவுண்ட் கொடுத்துட்டு இதில் எத்தனை ஜிஐ இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த கம்பவுண்ட் பார்த்த உடனே சிமிட்ரிக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா, இந்த கம்பவுண்டுக்கு ரஃபாக நடுவில் பாருங்கள், ஜென்ரலாக எண்டு செயினை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த எண்டு பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குது, CH3 இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது, BR இருக்குது. ஸோ எண்டு பார்த்தோம்னாலே வித்தியாசமாக இருக்கா, அப்போ இது கண்டிப்பாக சிமிட்ரி கிடையாது. ஓகே, இல்லாட்டி நீங்கள் நடுவில் இருந்தே செக் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ரஃபாக வந்து இதை கட் பண்ணி பார்த்துருங்க. பாருங்கள், இந்த இடத்துல ரெண்டு கார்பன் ஒரு ப்ரோமின், இந்த இடத்துல ரெண்டு கார்பன் மட்டும்தான் இருக்குது, சிமிட்ரி கிடையாது. கரெக்டாக? சிமிட்ரி கிடையாதுன்னா என்ன சொன்னேன், நம்பர் ஆஃப் ஜிஐ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன், 2n அப்படின்ட்டு. கரெக்டாக? ஆனால் என்னன்னாக்கா, சி, டபுள் பவுண்ட் இருக்க கார்பனை மட்டும் பிடிக்கணும். இதுதான் டபுள் பவுண்ட் இருக்க கார்பன். சரியா? இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த இடத்துல ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் ஆகுமா ஆகாதா யோசிங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், இந்த மாதிரி கம்பவுண்ட் கொடுத்தாங்கன்னா ஜிஐ எக்ஸிபிட் ஆகுமா ஆகாதான்னு கண்டுபிடிக்கணும். எப்படி பண்ணும், இந்த ரெண்டு கார்பன் பார்க்கணும். இந்த கார்பனில் மேலே என்ன இருக்குது, CH2Br, கீழே என்ன இருக்குது, ஒரு H இருக்குது. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட். அதே மாதிரி இந்த கார்பன் பார்த்தா மேலே CH3 இருக்குது, கீழே H இருக்குது. கரெக்டாக? ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஸோ ரெண்டு கார்பனும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் குரூப் அட்டாச்சாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக ஜிஐ எக்ஸிபிட் ஆகும். கரெக்டாக? ஜிஐ எக்ஸிபிட் ஆகும். அப்போ இந்த இடத்துல N என்னதுன்னா 1, N is equals to 1. இந்த டபுள் பவுண்ட் பார்த்தோம்னா ஜிஐ எக்ஸிபிட் ஆகுது. ஸோ என்னோட வேல்யூ 1. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஜிஐ இஸ் ஈக்வல்ஸ் 2n, அதாவது 2 2 தான் இதோட ஆன்சர். அவ்வளோதான்டா, ரொம்ப சிம்பிள்டா. இன்னொரு க்வெஸ்சன் பார்ப்போமா? ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்கள், நீங்கள் இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். முதல்ல இது வந்து சிமிட்ரி கிடையாது, பார்த்தோன்னே தெரிஞ்சா, எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க, இந்த இடத்துல CH2 இருக்குது, இந்த இடத்துல CL இருக்குது, அவ்வளோதான். இப்போ அடுத்து சிமிட்ரி கிடையாதுன்னு தெரிஞ்சா 2n ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். என் என்னது, என் எப்படி கண்டுபிடிப்பீங்க, நிறைய பேருக்கு இந்த கம்பவுண்ட் பார்த்தா புரியாது, இது எப்படி எழுதணும்னு தெரியாது. ஸோ நான் சொல்லித்தரேன்டா. ஒன்றும் இல்லை, இதே மாதிரி மூணு ரிப்பீட் ஆகும், மூணு கம்பவுண்ட் ரிப்பீட் ஆகும். சரியா? இப்போ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறேன். CLH2 இங்கே எழுதியாச்சு. சரியா? இப்போ இதே மாதிரி மூணு வாட்டி நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். சிங்கிள் பவுன் CH, டபுள் பவுன் CH. கரெக்டாக? சிங்கிள் பவுன் CH, டபுள் பவுன் CH ஒரு வாட்டி எழுதியாச்சு, சிங்கிள் பவுன் CH, டபுள் பவுன் CH ரெண்டு வாட்டி எழுதியாச்சு, சிங்கிள் பவுன் CH, டபுள் பவுன் CH மூணு வாட்டி எழுதணும். அதுக்கு தான் இதுக்கு இந்த இதோட அர்த்தம் அதுதான், மூணு வாட்டி எழுதியாச்சா, மீதி எனக்கு இந்த கம்பவுண்ட் இது அப்படி இங்கே எழுதியாச்சு. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன சொன்னேன், என்னோடய வேல்யூ கால்குலேட் பண்ணணும். என்னோடய வேல்யூ வேணும்னாக்கா, டபுள் பவுண்ட் எல்லாம் குறிவீங்க.
இங்கே ஒரு டபுள் பவுண்ட் இருக்குது, இங்கே ஒரு டபுள் பவுண்ட் இருக்குது, இங்கே ஒரு டபுள் பவுண்ட் இருக்குது, இங்கே ஒரு டபுள் பவுண்ட், நாலு டபுள் பவுண்ட் இருக்குது. சரியா கூறி வச்சிட்டிங்கன்னா இப்போ எந்தெந்த டபுள் பவுண்டில் ஜிஐ வரும்னு கண்டுபிடிச்சிங்கன்னா வேலை முடிச்சு. இந்த டபுள் பவுண்டில் ஜிஐ வருமா பாருங்கள், இந்த கார்பன் பிடிச்சிக்கும், கார்பன் டபுள் பவுண்ட் கார்பன் ஜிஐ எப்படி கண்டுபிடிப்போம், ரெண்டு பக்கம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் குரூப் அட்டாச் இருக்கும். இங்கே பார்த்தா சிஎச் டூ சிஎல் இருக்குது, இந்த இடத்துல எச் தான் இருக்குது, ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இந்த கார்பன் பார்த்தாலும் மேலே வந்து சிஹெச் வேறு ஒரு லிங்க் போயிட்டுருக்கு, கீழே ஹெச் இருக்குது. ஸோ வந்து ரெண்டு கார்பனும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக ஜிஐ எக்ஸிபிட் ஆகும். அதே மாதிரி இதுவும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், மேலே வந்து ஒரு லிங்க் போது கீழே ஹெச் இருக்குது, அதே மாதிரி இங்கே மேலே இன்னொரு லிங்க் போது கீழே ஹெச் இருக்குது, ஸோ ஜிஐ எக்ஸிபிட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ரெண்டு டபுள் பவுண்ட்லையும் ஜிஐ எக்ஸிபிட் ஆகுது. இந்த டபுள் பவுண்ட்லேயே பார்த்தோம்னா ஜிஐ எக்ஸிபிட் ஆகும், ஆனால் இந்த டபுள் பவுண்டில் ஜிஐ எக்ஸிபிட் ஆகாது. ஏன்? பிகாஸ் இந்த கார்பன் எடுங்க, மேலேயும் ஹைட்ரோஜன் கீழேயும் ஹைட்ரோஜன், ரெண்டு பக்கமும் சேம் ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஜிஐ எக்ஸிபிட் ஆகாது, கரெக்டாக? நாம் இதெல்லாம் நேற்று பார்த்த கான்செப்ட் தான், ஜஸ்ட் இன்டர்லேட் ஆகிட்டே வரும் போக போக, அந்த மாதிரி தான். ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்ன வரும், மூணு டபுள் பவுண்ட், மூணு டபுள் பவுண்டில் வந்து நமக்கு ஜிஐ எக்ஸிபிட் ஆச்சு. ஸோ என்னோட வேல்யூ 3. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஜிஐ எவ்வளோ? 2^3 முடிஞ்சு போச்சு, 8 ஆன்சர். சிம்பிள்டா, அவ்வளோதான். இன்னொரு பார்ப்போமா, இன்னொரு டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். சி கைஸ், ஒருவேளை நீங்கள் இப்போ கிளாஸ் 11th படிக்கிறீங்க, சரியா? நீங்கள் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜிலோ இல்லை கவர்மெண்ட் ஐஐடி என்ஐடி அந்த மாதிரி காலேஜாக தான் படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, நீங்கள் எப்படியும் கிளாஸ் 12th அப்புறமா நீட் அண்ட் ஜேஇ எழுதணும், கரெக்டாக? நீட் படிக்கிறவங்க நீட் எழுதலாம், இல்லை ஜேஇ படிக்கிறவங்க ஐஐடி போகணுன்றவங்க ஜேஇ எழுதலாம், கரெக்டாக? ஸோ உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்தா கிளாஸ் 12th இம்பார்ட்டன்ட் தான், அட் த சேம் டைம் உங்களுக்கு ப்ராப்பராக ஜேஇ லெவலுக்கும் நீட் லெவலுக்கும் படிக்கிறதும் இம்பார்ட்டன்ட். சரி, அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேட்ச் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கேன். கிளாஸ் 11th படிக்கிறவங்க மட்டும் அதை யூஸ் பண்ணணும்ட்டு கிடையாது. ஒருவேளை நீங்கள் ட்ராப்பே எடுத்திருக்கீங்க, 12th படித்து முடிச்சிட்டீங்க, 11th 12th சிலபஸ் படித்து முடிச்சுட்டு இன்னும் கூட உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நான் திருப்பியும் வந்து நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகே? இந்த பேட்ச் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேட்ச் பார்த்தா கிளாஸ் 11 படிக்கிறவங்களுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும், கரண்ட் இயர் கிளாஸ் 12th படிக்கிறவங்களுக்கும் இதுவாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும், ட்ராப் எடுத்தவங்களுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். சரியா? ஏன்னா இந்த பேட்சலுக்கு கண்டென்ட் அப்படி என்னென்ன கண்டென்ட் இருக்குண்ணா இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் 12th வீடியோ லெக்சர்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டீட்டெயில்டான ஒரு வீடியோ லெக்சர்ஸ் கிடைக்கும். எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குன்னா அந்த வீடியோ லெக்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதை தாண்டி எந்த கொஸ்டினும் உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஏன்னா என்னோடய அனாலிசிஸ் படி பார்த்தா கிளாஸ் 11th and 12th கம்பேர் பண்ணுறப்ப 12th மேக்ஸிமம் வெயிட்டேஜ் வருது, 55% வந்து 12th உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ அப்போ 12th நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா அப்போ ஆட்டோமேட்டிக்காக 11th ஈஸி சாப்டர் படித்தா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அந்த லாஜிக்கில் தான் இந்த 12th லெக்சர்ஸை டீட்டெயிலாக எடுத்திருக்கேன். அது போக காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். ஸோ அப்போ நான் என்னோடய வீடியோ லெக்சர்ஸே உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நானே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வச்சிருப்பேன். அது போக உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் செட் அப்படின்ட்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன். அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெய்லி லெக்சர்ஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கிடச்சிட்டே இருக்கும், படிப்பீங்க, ஓகே? ஸோ அதெல்லாம் நீங்கள் சும்மா ஒரு கவுண்ட் மாதிரி வச்சிங்கன்னா இதில் மட்டும் ஒரு 3000 கொஸ்டின் இருக்கும், இல்லை ஒரு நான் ஒரு 1000-1500 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவேன். ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு 10 டெஸ்ட் கிட்டே இருக்கும் நியர்லி. ஸோ அதில் பார்த்தோம்னா அதில் உங்களுக்கு ஒரு 1000 கொஸ்டின்ஸ் கிட்ட கிடைக்கும். ஸோ இந்த பேட்சை முடிக்கிறப்பே நீங்கள் ஒரு 6500 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியே பார்த்துருப்பீங்க, ஓகே? அது போக நோட்ஸ் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நானே கொடுத்துருப்பேன். என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மில் கிடச்சிரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் படிச்சுக்கலாம். கிளாஸ் 11th ரிவிஷனும் உங்களுக்கு கிடைக்கும், சரியா? கம்ப்ளீட் வீடியோ லெக்சர்ஸ் ரிவிஷன் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த தர்பார் 2.0. ஸோ அதனால தான் வந்து உங்கள் எல்லாருக்குமே இது சூட்டபிளாக இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன், ஓகே? இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோரில் போயிட்டு கான்செப்ட் கேப்சூல்னு ஆப் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் கிடச்சிரும். இந்த ஆப்பில் தான் நம்மளோட பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்குது. கம்ப்ளீட்டாக நீங்கள் வாங்குற அன்றைக்கி உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லா வீடியோஸுமே கிடச்சிரும். நீங்கள் யாருக்காகவும் வெயிட் பண்ண தேவையில்லை, நான் கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் வாங்கின அடுத்த செகண்டே உங்களுக்கு எல்லா லெக்சர்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும், எல்லா ப்ராக்டிஸ் செட் எல்லாம் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே கிடச்சிரும். ஸோ உங்களோட ஸ்பீடுக்கு நீங்கள் படிக்க முடியும், ஓகே? அது போக இந்த கான்செப்ட் கேப்சூல் ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை வந்து நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க, யூடியூபோட நோட்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படுது, ப்ராக்டிஸ் செட்லாம் தேவைப்படுது, அப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணலாம். பேட்சுக்கு மட்டும்தான் ஆப்ன்ட்டு கிடையாது. ஒரு வேளை என்னோட நோட்ஸ் இப்போ நான் ஐசோமர்ஸ் ப்ராக்டிஸ் செட்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் இந்த ஆப்பில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இப்போ நம்ம ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் கேஸ் நல்லா புரிஞ்சா? ஃபஸ்ட் கேஸ் என்ன சொன்னால் சிமிட்ரி இருந்துச்சுன்னா. செகண்ட் கேஸ் என்ன தெரியுமா? செகண்ட் கேஸ் வந்து ஃபஸ்ட் கேஸ் வந்து சிமிட்ரி இல்லைன்னா, கரெக்டாக? செகண்ட் கேஸ் பார்த்தோம்னா இஃப் சிமிட்ரி இஸ் ப்ரெசன்ட். ஒரு வேளை சிமிட்ரி இருக்குது உங்கள் ஸ்ட்ரக்சரில், வந்து சிமிட்ரி இருக்குது, அப்போ என்னன்னாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் ஜிஐக்கு ஃபார்முலா மாறிடும், 2^(n-1) +2^(p-1). என்னோடய வேல்யூ அதே தான், என்ன அங்கே என்ன என் பார்த்தோமோ அதே தான் இங்கேயும், ஸ்டீரியோஜெனிக் ஏரியா தான். பின்னு ஒரு புதுசாக ஒரு விஷயம் இருக்குல்ல, பி என்னன்னாக்கா ரெண்டு கேஸ் இருக்குது. ஒரு வேளை என்னோடய வேல்யூ ஈவனாக இருந்துச்சுன்னா பியோட வேல்யூ n/2. ஒருவேளை என்னோடய வேல்யூ ஆர்டாக இருந்துச்சுன்னா பியோட வேல்யூ n+1/2. அவ்வளோதான்டா, அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். மற்றது எல்லாமே சேம் தான். ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புரிஞ்சோம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஸோ இந்த கம்பவுண்டில் எவ்வளோ ஜிஐ இருக்குன்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஜிஐ இருக்குன்னு பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு இது சிமிட்ரிக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க?
லெஃப்ட் சைடு ரைட் சைடும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே சிஎஸ் இருக்குது, இங்கே சிஎஸ் த்ரீ தான் இருக்குது, இங்கே சிஹெச் இருக்குது, இங்கே சிஎஸ் தான் இருக்குது, இங்கே சிஹெச் இருக்குது, இங்கே சிஎஸ் தான் இருக்குது, இங்கே டபுள் பவுண்ட் இருக்குது, இங்கே டபுள் பவுண்ட் தான் இருக்குது. சூப்பர் சிமெட்ரிக்காக இருக்குது. சிமெட்ரிக்காக இருந்தால் ஃபார்முலா என்னது, இது தான் இப்போ முன்னாடி எழுதி போட்டல, டூ பவர் என் ப்ளஸ் ஒன் என் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ பவர் பி மைனஸ் ஒன். ஸோ இப்போ என் என்னது, ஸ்டீரியோஜெனிக் ஏரியா. ஸ்டீரியோஜெனிக் ஏரியா எங்கே இருக்கும், டபுள் பவுண்ட் இருக்க இடத்துலாம். ஒன்று இங்கே இருக்கும், இன்னொன்று இங்கே இருக்கும். பட் அது கன்ஃபார்ம் பண்ணணும், இந்த டபுள் பவுண்ட் இருக்கடும் ஜிஐயாகவும் இருக்கணும், கரெக்டாக. ஸோ இது ஜிஐயா பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் பார்த்தா மேலே சிஎஸ்டி கீழே வச்சு, இந்த கார்பன் பார்த்தோம்னா மேலே ஏதோ ஒரு லிங்க் இருக்குது, கீழே வச்சிருக்கு. ஸோ இது வந்து ஜிஐ எக்ஸிபிட் பண்ணும். இந்த கார்பன் ஜிஐ எக்ஸிபிட் பண்ணுமா, இதுவும் பண்ணும். ஏன்னா மேலே சிஎஸ்டி கீழே வச்சு, இந்த பக்கம் வேறு ஒரு லிங்க் கீழே வச்சு, கரெக்டாக. ஸோ ரெண்டு இடத்துல நமக்கு என்ன இருக்குது, ஸ்டீரியோஜெனிக்கம் இது கிடச்சிருக்கு. ஸோ என்னோடய வேல்யூ ரெண்டு, என்னோடய வேல்யூ டூங்கிறது ஆடோ ஈவனாக, ஈவன் நம்பர். ஈவன்றனால அப்போ பியோட வேல்யூ வந்து என் பை டூ, டூ பை டூ பண்ணால் ஒன். ஸோ என்னோடய வேல்யூ இருக்குது, பியோட வேல்யூ இருக்குது, ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா? சிஎஸ் த்ரீ சிஎச் டபுள் பவுன் சிஎச் அஞ்சு வாட்டி ரிப்பீட் ஆகுது சிஎஸ் த்ரீ. ஃபைன், டோட்டல் நம்பர் ஆஃப் ஜிஐ. ஓகே, இந்த கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுறீங்களா, கமெண்ட் பண்ணி சொல்கிறீங்களா, இல்லை நான் சொல்லட்டுமா? சரி, நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண, இந்த ஸ்ட்ரக்சரை பிரித்து உங்களுக்கு மெத்தட் புரிஞ்சில்ல, என்ன பண்ணணும் புரிஞ்சில்ல, ஃபஸ்ட் என்ன பண்ணி இதை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடுங்க. ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், என்னோட வேல்யூ கால்குலேட் பண்ணும். என் என்னது, எங்கெல்லாம் டபுள் பவுண்ட் இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கும். ஃபஸ்ட்டு டபுள் பவுண்ட் இருக்க இடத்துல அண்டர்லைன் மனசுக்குள்ளே பண்ணிவிட்டு, எந்த டபுள் பவுண்ட்லாம் ஜிஏ எக்ஸிபிட் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். எதெல்லாம் ஆகாதோ அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்னோடய வேல்யூ எதெல்லாம் ஆகுதோ அதுதான் என்னோட வேல்யூ. என்னோட வேல்யூ கிடச்சா பியோட வேல்யூ கிடச்சிடும், பியோட வேல்யூ கிடச்சா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ஆக்சுவலாக மெத்தட். ஸோ சால்வ் பண்ணுவோமா? ஸோ இதை நான் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டேன். சிஹெச் டபுள் பவுண்ட் சிஹெச் வந்து அஞ்சு வாட்டி ரிப்பீட் ஆகும். ஸோ ஒரு வாட்டி, ரெண்டு வாட்டி, மூணு வாட்டி, நாலு வாட்டி, அஞ்சு வாட்டி ரிப்பீட் ஆகிடுச்சு. மீதி இருக்க சிஎஸ்டி அங்கே எழுதியாச்சு, கரெக்டாக. ஸோ இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டபுள் பவுண்டில் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி போட்டுக்கலாம். இங்கே ஒரு ஸ்டார், இங்கே ஒரு ஸ்டார், இங்கே ஒரு ஸ்டார், இங்கே ஒரு ஸ்டார், இங்கே ஒரு ஸ்டார். மொத்தம் அஞ்சு இடத்துல டபுள் பவுண்ட் இருக்குது. இப்போ இந்த எந்தெந்த இடத்துலலாம் வந்து நமக்கு ஜிஏ எக்ஸிபிட் பண்ணோம்னா இது கண்டிப்பாக பண்ணும், கரெக்டாக. இந்த இடம் பிகாஸ் பாருங்கள், கீழே வச்சிருக்கு, மேலே சிஎஸ்டி, இந்த இடத்துல கீழே வச்சிருக்கு, மேலே ஒரு பெரிய லிங்க் போகுது. ஸோ இந்த இடம் பண்ணும். அதே மாதிரி இந்த இடமும் பண்ணும் நமக்கு. ஓகே, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கீழே மேலே ரெண்டு கார்பன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் குரூப் தான் அட்டாச் இருக்குது. இதுவும் பண்ணும், கீழே வச்சு, இங்கேயும் கீழே வச்சு, இந்த பக்கம் வேறு ஒரு லிங்க் போகுது, இந்த இடத்துல வேறு ஒரு லிங்க் போகுது, கரெக்டாக. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா அஞ்சு இடத்துலையுமே நமக்கு என்ன ஆகுது, ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் காமிக்குது. ஸோ என் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், இது ஒரு ஆட் நம்பர். ஸோ அதனால் பியோட வேல்யூ வந்து என் ப்ளஸ் ஒன் பை டூ. ஸோ பியோட வேல்யூ த்ரீன்னு வருது. ஸோ என்னோட வேல்யூ இருக்குது, பியோட வேல்யூ இருக்குது, ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிடும், டுவெண்ட்டி. முடிஞ்சு போச்சு, கிளியர், அவ்வளோதாண்டா. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நீட்லேயும் இருக்கட்டும் ஜெயிலையும் இருக்கட்டும், இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்த டாபிக் போவோமா? ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்ல நம்ம ஜென்ரலாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல, பட் ஒரு சில சின்ன சின்ன டேர்ம்ஸ் தான் இருக்குது, அது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த சின்ன சின்ன டேர்ம்ஸ் எல்லாம் பார்ப்போம், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த டாப்பிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து கைரல் சென்டர், சிரால் சென்டர்னு சொல்லுவாங்க, சில பேர் கைரல் சென்டர் சொல்லுவாங்க, நான் கைரல் சென்டர்னு சொல்கிறேன். கைரல் சென்டர்னா என்னன்னாக்கா உங்களுக்கே தெரியும், கைரல் கார்பன் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு இந்த டாப்பிக்கில் இருக்க எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், சும்மா ஒரு எக்ஸ்பான்ஷன் மாதிரி தான் பார்க்க போகிறோம். கைரல் சென்டர்னு ஒன்றும் இல்லை, எஸ்பி த்ரீ ஹைப்ரிடைஸ்டாக இருக்கணும், எக்ஸ்பி த்ரீ டெக்ட்ராஹைட்ரல் ஆட்டமாக இருக்கணும், அது கூட வந்து நாலு டிஃப்ரெண்ட் குரூப் அட்டாச்சாக இருக்கும், இது நமக்கே தெரியும், கரெக்டாக. அதுதான் கைரல் சென்டர் சொல்லுவோம். இந்த கைரல் சென்டரில் நிறைய ஆட்டமாக பொறுத்து அது பேர் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், கைரல் கார்பன், கைரல் நைட்ரோஜன், கைரல் ஃபாஸ்பரஸ், கைரல் ஆக்சிஜன், கைரல் சல்ஃபர், அவ்வளோதான். இந்த அஞ்சு கம்பவுண்ட் வந்து அது ஒரு கைரல் சென்டரை பேஸ் பண்ணி, இந்த அஞ்சு விதமான ஆட்டம்ஸை பேஸ் பண்ணி அஞ்சு விதமாக நீங்கள் கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கைரல் கார்பன் நம்ம ஆல்ரெடி பார்த்துடும். கைரல் கார்பன் என்ன, அந்த கார்பன் ஆப்வியஸாக எஸ்பி த்ரீ ஹைபிரிடைஸ்டாக இருக்கணும், கரெக்டாக. அதுக்கப்புறமா அது வந்து பார்த்தோம்னா நாலுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் குரூப் கூட அட்டாச் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது மெத்தைல் ஒரு பக்கம், ஓஎச்ஐ ஒரு பக்கம், பிஆர் ஒரு பக்கம், ஹைட்ரோஜன் ஒரு பக்கம். ஸோ நாலுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த நடுவில் இருக்க கார்பனை நம்ம என்ன சொல்லலாம், கைரல் கார்பன் சொல்லலாம். அட் த சேம் டைம் அது கைரல் சென்டர்னும் சொல்லலாம், கரெக்டாக. அதுவே நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்படி ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஹெச் இங்கே இருக்குது, இங்கே ஹெச் இருக்குது, இங்கே பிஆர் இருக்குது, இங்கேயும் பிஆர், இங்கே வந்து குளோரின் இருக்குதுன்னு வச்சுப்போம், சிஎல் இருக்குது. இப்போ இது கைரல் கார்பனா, இது கைரல் கார்பன் கிடையாது, இது ஆன்டி கைரல் கார்பன் சொல்லலாம், இல்லை அக்கைரல் ஏ கைரல் கார்பன் அப்படின்னு சொல்லலாம். இது கைரல்னாக்கா இது ஏ கைரல், ஏன்னா இந்த பக்கம் பாங்க ரெண்டு பக்கம் ஹைட்ரோஜன் இருக்குது. அப்படி இருந்துச்சா அது கைரல் சென்டர் கிடையாது, கைரல் சென்டர் கிடையாது, அது கைரல் கார்பனும் கிடையாது. அது இன்னொரு விதமாக சொல்லணும்னா ஏ கைரல் கார்பன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி தான் கைரல் நைட்ரோஜன். கைரல் நைட்ரோஜனுக்கும் அதே கண்டிஷன் தான், ஏன்னா நைட்ரோஜனுக்கு வந்து மூணு பாண்ட் ஃபார்ம் பண்ணுற டெண்டன்சி இருக்குது, ப்ளஸ் ஒரு லோன் பேர் இருக்கும், கரெக்டாக. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து கைரல் நைட்ரோஜன் சொல்லுவோம், ஏன்னா லோன் பேரையும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் குரூப்பாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோஜன், டியூட்டேரியம், ட்ரிட்டியம், இந்த இடத்துல லோன் பேர். ஸோ நாலுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை ஒரு கைரல் நைட்ரோஜன் சொல்லலாம். ஓகே, சில டைம் என்ன ஆகும்னா இந்த லோன் பேருக்கு பதிலாக வேறு ஒரு ஆட்டமும் வந்துடும், ஒரு மாலிக்குலோ இல்லை ஒரு ஆட்டமோ.
இப்போ இது பாருங்கள் டியூட்டேரியம் ட்ரிட்டியம் ஹைட்ரோஜன் சிஎஸ்டி அட்டாச் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நைட்ரோஜன் வந்து ப்ளஸ் சார்ஜாக இருக்கும். ஏன்னா நைட்ரோஜனுக்கு யூஸ்வலாக 3 பவுண்ட்ஸ் தான் இருக்கணும், எக்ஸ்ட்ரா பவுண்ட் இருக்கணும், ப்ளஸ் சார்ஜ். கரெக்டாக இதுவும் வந்து கைரல் நைட்ரோஜன் தான் சொல்லுவோம் நம்ம, சரியா? ஸோ இதை வந்து கைரல் நைட்ரோஜன் ஸ்டார் போட்டு தான் கைரல் நைட்ரோஜன் அர்த்தம். ஓகே, அதே மாதிரி ஃபாஸ்பரஸ், ஃபாஸ்பரஸ்க்கும் அதே தான், 3 பவுண்ட் இருக்கும், ஒரு லோன் பேர் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது இல்லை, இந்த லோன் பேருக்கு பதிலாக வேறு ஒரு குரூப்பும் அட்டாச் ஆகலாம், ப்ளஸ் சைனோடு இருக்கணும். ப்ளஸ் சைன் இருந்துச்சுன்னா வேறு ஒரு குரூப் அட்டாச்சாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், 4 பவுண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுவும் வந்து கைரல் ஃபாஸ்பரஸ் தான். அதே மாதிரி ஆக்சிஜன், ஆக்சிஜனுக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி ப்ளஸ் சார்ஜ் இருந்துச்சா ஆக்சிஜன் வந்து கைரல் ஆக்சிஜன் சொல்லிக்கலாம். சிஎஸ்டிடி ஹெச் இந்த இடத்துல 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அட்டாச்சாக இருக்குது. ஸோ இது ஒரு கைரல் ஆக்சிஜன். அதுவே இந்த மாதிரிலாம் இருந்துச்சா அது கைரல் ஆக்சிஜன் சொல்ல முடியுமா? இதை வந்து கைரல் ஆக்சிஜன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஏன்னா 2 லோன் பேர் அட்டாச்சாக இருக்குது, ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் மாதிரி ட்ரீட் பண்ணலாம். ஸோ இது கைரல் ஆக்சிஜன் கிடையாது, கரெக்டாக? ஸோ சிம்பிள் ஆட்டமை வச்சு நம்ம ஜஸ்ட் பேர் கொடுத்துருக்கோம். ஓகே, உங்களுக்கு இந்த டாபிக் என்னடா இது முக்கியம் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் பார்க்கும்போது தெரியும் இது எவ்வளோ வெயிட்டான டாபிக் அப்படின்ட்டு. அதே மாதிரி கைரல் சல்ஃபர், கைரல் சல்ஃபருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது தான். பாருங்கள் இந்த பக்கம் சிஎஸ்டி, இந்த பக்கம் பிஹெச், இந்த இடத்துல லோன் பேர், இந்த இடத்துல ஆக்சிஜன், கரெக்டாக? இது கைரல். நிறைய பேருக்கு டவுட் வரும், இந்த டபுள் பவுண்ட் இருக்குது இது SP3 ஹைப்ரிடைஸ் கிடையாது அப்படின்னு, கரெக்டாக? SP3 ஹைப்ரிடைஸ் தான். எப்படி? சி, ரெண்டு சிக்மா பாண்ட்ஸ்லாம் கால்குலேட் பண்ணுங்கள். 1, 2, 3 சிக்மா பாண்ட் இருக்கா? 3 சிக்மா பாண்ட், ஆனால் ஒரு லோன் பேரும் இருக்குது இந்த சல்ஃபர் கூட, கரெக்டாக? நிறைய பேர் என்ன நினச்சிரும், டபுள் பாண்டுனாலே வந்து அது இதுவும் நினச்சிருவாங்க, அப்படி கிடையாது. SP2 ஹைப்ரிடைஸ் நினச்சிரும், அப்படி கிடையாது. ஒரு கால்குலேஷன் இருக்குது. என்ன கால்குலேஷன்னா 3 சிக்மா பாண்ட் இருக்குது, கூட ஒரு லோன் பேர் இருக்குது, ஈவன் நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆட் ஆகுது, அந்த லோன் பேர் ரெசனன்ஸே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதையும் நம்ம SP3 தான் சொல்லுவோம். ஜென்ரலாக இதெல்லாம் கெமிக்கல் பாண்டிங்கில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி தருவேன்டா, நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு நான் சொல்கிறத மட்டும் கவனிச்சுக்கோங்க. சல்ஃபர் இப்படி இருந்துச்சுன்னா, ஒரு லோன் பேரோட சல்ஃபர் இருந்துச்சுனாக்கா டபுள் பாண்ட் தான் பிரச்சனை, அது SP3 தான். ஓகே, இது வந்து கைரல் சல்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சுல. ஸோ க்வெஸ்சன் பாருங்களேன், இப்போ சொல்லுங்கடா, டாபிக் ஈஸியாக கஷ்டமா? என்னென்னா டோட்டல் கைரல் சென்டர்ஸ், இதில் வந்து எத்தனை கைரல் சென்டர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். கைரல் சென்டர்ஸ் யாரில் வருவா? கார்பனு, ஆக்சிஜனு, நைட்ரோஜனு, சல்ஃபரு, எல்லாமே கைரல் சென்டர்ஸ் தான் வந்துடும், சரியா? ஸோ கண்டுபிடிங்க எத்தனை கைரல் சென்டர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? யோசிங்க, கமன், திங்க் பண்ணி பொறுமையாக சொல்லுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை, ஒன்றுமே அவசரம் இல்லை. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஸோ பொறுமையாக பாருங்கள், ஆன்சர் இருக்குது. ஸோ இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணணும், அதான் மெயின் திங். ஸ்டார்ட் பண்ணணுமா? ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்ப்போமா? இந்த இடத்துல பாருங்கள், ஃபாஸ்பரஸ்க்கு 3 பாண்ட் இருக்குது, அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும்? 3 பாண்ட் இருக்கும், ஒரு லோன் பேர் கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வேறு குரூப்பு, இங்கே வேறு குரூப்பு, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா வேறு ஒரு லிங்க், பெரிய லிங்க் போயிட்டுருக்கு, கரெக்டாக? ப்ளஸ் ஒரு லோன் பேர், 4 பக்கம் வேறு ஒரு ஃபங்க்ஷன் குரூப்பு. இது வந்து ஃபாஸ்பரஸ் பார்த்தோம்னா அதே தான், SP3 ஹைப்ரிடைஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபாஸ்பரஸை கைரல் ஃபாஸ்பரஸ்ன்னு சொல்லாமல் தாராளமாக சொல்லலாம். ஸோ இது ஒரு கைரல் சென்டர், கைரல் சென்டர் ஒன்று கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? இங்கே வாங்க, இங்கே இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கார்பனுக்கு இங்கே ஒரு வேறு ஒரு ஃபங்க்ஷன் குரூப் அட்டாச் இருக்குது, இங்கே வேறு ஒரு ஃபங்க்ஷன் குரூப், இங்கே ஒரு வேறு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஹைட்ரோஜனும் இருக்குது. ஸோ 4 பக்கமும் வேறு குரூப் அட்டாச் இருக்குன்னா இந்த கார்பனும் வந்து என்னது, கைரல் கார்பன் சொல்லலாம், இல்லை கைரல் சென்டர்னு சொல்லிக்கலாம், கரெக்டாக? அடுத்து இந்த கார்பன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், 2 ஹைட்ரோஜன் அட்டாச் இருக்குது. ஸோ இது கைரல் சென்டர் கிடையாது, கரெக்டாக? அது இந்த கார்பன் வந்து பார்த்திங்கன்னா அகைன் இங்கே வேறு ஒரு குரூப், இங்கே வேறு ஒரு குரூப், இங்கே ஒரு வேறு குரூப், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரோஜன் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இது ஒரு கைரல் கார்பன், கரெக்டாக? அடுத்து இந்த சல்ஃபர் பாருங்கள், சல்ஃபருக்கு இங்கே லோன் பேர் இருக்குது ஒன்று, ஏன்னா 3-2 பாண்டு, ஒரு டபுள் பாண்டு, ஒவ்வொருக்கு லோன் பேர் இருக்குது. ஸோ இந்த சல்ஃபரும் ஒரு கைரல் சல்ஃபர் தான், சரியா? உங்களுக்கு இந்த இடத்துல நான் நீட்டாக எழுதியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் இது கண்டுபிடிச்சிட்டோம், இது கண்டுபிடிச்சிட்டோம், இது கண்டுபிடிச்சிட்டோம், இது கண்டுபிடிச்சிட்டோம், கரெக்டாக? அதுக்கப்புறம் இந்த கார்பனும் கைரல் கார்பன் தான், 3 பாண்டு ப்ளஸ் ஒரு ஹைட்ரோஜன் கண்ணு தெரியாமல் ஒழிஞ்சிருக்கு. ஸோ கைரல் கார்பன், இந்த கார்பனும் கைரல் கார்பன் தான், 3 பாண்டு ஒரு ஹைட்ரோஜன் கண்ணு தெரியாமல் ஒழிஞ்சிருக்கு. இந்த கார்பனும் கைரல் கார்பன் தான், 3 பாண்டு ஒரு ஹைட்ரோஜன் கண்ணு தெரியாமல் ஒழிஞ்சிருக்கு. இந்த கார்பனும் கைரல் கார்பன் தான், இந்த கார்பனும் கைரல் கார்பன் தான், இந்த நைட்ரோஜனும் கைரல் நைட்ரோஜன் தான், பிகாஸ் இங்கே வேறு ஃபங்க்ஷன் குரூப், இங்கே வேறு ஃபங்க்ஷன் குரூப், ஒரு ஹைட்ரோஜன், ஒரு லோன் பேர், அவ்வளோதான்டா, ஈஸிடா. அடுத்து இந்த இடத்துல இது கைரல் ஆக்சிஜனாக கிடையாது, ஏன்னா இந்த இடத்துல 2 லோன் பேருங்க, இது கைரல் ஆக்சிஜன் கிடையாது. இந்த இடத்துல இது கைரல் கார்பனாக கிடையாது. பாருங்கள் இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது, சி டபுள் பாண்ட் இருந்தாக்கா அது என்னது, SP2 ஹைப்ரிடைஸ் ஆயிடுச்சு. ஸோ இது கைரல் கார்பன் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, ஏன்னா 2 ஹைட்ரோஜன் இருக்குது. இது வந்து கைரல் ஆக்சிஜன் சொல்லலாம், ஏன்னா ஆக்சிஜனுக்கு ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. ஸோ ஒரே ஒரு லோன் பேர் தான் இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 11 வரும், சரியா? கவுண்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் 11 கிடைக்கும், அவ்வளோதான், ஈஸி சிம்பிள். ஓகே, அடுத்து பார்ப்போமா? அடுத்து வந்து ஸ்டீரியோ சென்டர். சி, கைரல் கார்பன் பார்த்தோம், கைரல் சென்டர்னு என்னென்னு பார்த்தோம், கைரல் சென்டர் பார்த்தோம்ல, கைரல் சென்டர் நிறைய டைப்ஸ் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்டீரியோ சென்டர், ஸ்டீரியோ சென்டர்னா ஒன்று ஒன்றுடா, கைரல் சென்டர் ப்ளஸ் எவ்வளோ கைரல் சென்டர் இருக்கோ, நல்லா கவனிக்கிறேன், கைரல் சென்டர் தான் சொல்லியிருக்கேன், கார்பன் இல்லை, இல்லை ஹைட்ரோஜன் வரலாம், ஆக்சிஜன் வரலாம், சாரி கார்பன் வரலாம், ஆக்சிஜன் வரலாம், நைட்ரோஜன் வரலாம், சல்ஃபர் வரலாம், என்ன வேணால் வரலாம், கைரல் சென்டர், எவ்வளோ கைரல் சென்டர் இருக்கோ அது ப்ளஸ்
ஒரு ஒரு ஜிஐக்கும் ரெண்டு ஆட் பண்ணும், டூ பர் ஜிஐ எக்ஸிபிஷன். ஜிஐ எக்ஸிபிஷன் எத்தனை ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம் எத்தனை காமிக்கிறது. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம் எங்கே காமிக்கனா டபுள் பவுண்ட் இருக்க இடத்துல மட்டும். ஓகே, டபுள் பவுண்ட் இருக்க இடத்துல மட்டும் எங்கெல்லாம் ஜிஐ எக்ஸிபிட் ஆகுதுன்னு பார்க்கணும். எத்தனை ஜிஐ இருக்கும் இன்ட்டு டூ பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிஐ இருக்குது, டபுள் பவுண்ட் ஒன்று கண்ணு தெரிஞ்சா அந்த இடத்துல ஜிஐயும் கண்ணு தெரியுதா? அப்போ ஒன் இன்ட்டு டூ, ரெண்டு டபுள் பவுண்ட் கண்ணு தெரியுது. அந்த ரெண்டு டபுள் பவுண்டு ரெண்டு, அதான் ரெண்டு டபுள் பவுண்ட் இருக்க இடத்துல ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம் வந்துச்சுனாக்கா அப்போ என்ன பண்ணும், டூ இன்ட்டு டூ பண்ணிடணும். ஸோ ஜஸ்ட் டூ பர் ஜிஐ. ஆனால் ஜிஐ வந்து டபுள் பவுண்ட் இருக்க இடத்துல மட்டும் செக் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம டபுள் சப்ஸ்டிடியூட்டட் சைக்ளோ ஆல்கேனில் பார்த்தோம்ல, டபுள் இந்த இடத்துல சப்ஸ்டியூட்டாக இருக்கும். அந்த இடத்துலையும் பார்த்தோம்னா ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம் காமிக்கும். பட் இந்த இடத்துல அதில் அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் ஞாபகத்துக்கோங்கடா, டபுள் பவுண்ட் இருக்க இடத்துல மட்டும் கவுண்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ஞாபகத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்டீரியோ சென்டர் கண்டுபிடிக்கணுன்னா கைரல் சென்டர் கவுண்ட் பண்ணிக்கோங்க. டபுள் பவுண்ட் இருக்க இடத்துல எந்த இடத்துலலாம் ஜிஐ வருதுன்னு கண்டுபிடிச்சி அதை மல்டிப்ளை பை டூ பண்ணிடுங்க. சிம்பிள், அவ்வளோதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் க்வெஸ்சன் இப்படி தான் வரும், இந்த இதுலேருந்து கொஷின் இந்த மாதிரி தான் வரும். சரி, இந்த மாதிரி கம்பவுண்ட் கொடுத்துருவாங்கடா, இந்த மாதிரி கம்பவுண்ட் கொடுத்துட்டு சரியாக என்ன கேட்பாங்கன்னா, கைரல் சென்டர் எத்தனை, கைரல் கார்பன் எடுத்தனை, ஸ்டீரியோ சென்டர் எடுத்தனை அப்படின்னு கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு கைரல் சென்டர் எத்தனை கண்டுபிடிச்சலாமா? இது கைரல் சென்டர் இருக்குமா? இருக்காது. ஏன்னா ரெண்டு ஹைட்ரோஜன். இது இதுவும் இருக்காது. ஏன்னா ரெண்டு ஹைட்ரோஜன். இதுவும் இருக்காது. இதுவும் இருக்காது. இது கண்டிப்பாக இருக்கும். இதுவும் கண்டிப்பாக இருக்கும். இது இருக்காது. இதுவும் இருக்காது. இதுவும் இருக்காது. கரெக்டாக கைரல் சென்டராக இருக்க முடியுமா? அது இருக்க முடியாது. கரெக்டாக இது இருக்க முடியாது. ஏன்னா கார்பன் பாருங்கள், டபுள் பவுண்ட் இருக்க கைரல் சென்டர் கிடையாது. கரெக்டாக இதுவும் கிடையாது. ஸோ ரெண்டு கைரல் சென்டர் கிடச்சிருக்கு நமக்கு, ரெண்டு கைரல் சென்டர். அண்ட் லக்கிலி அந்த ரெண்டுமே கார்பன் தான் இருக்குது. ஸோ ரெண்டு கைரல் சென்டர், ரெண்டு கார்பன். அடுத்து என்ன சொன்னேன் நான், ஸ்டீரியோ சென்டர். ஸ்டீரியோ சென்டர் வேணும்னு என்ன பண்ணோம், டபுள் பவுண்டை பிடிங்க. எங்கே இருக்குது? இங்கே இருக்குது டபுள் பவுண்ட். இங்கே இருக்குது. இது வந்து ஜிஐ எக்ஸிபிட் பண்ணுமா? டெஃபினட்டாக பண்ணும். இந்த இடத்துல வேறு ஒரு குரூப் இருக்குது, இந்த இடத்துல ஹைட்ரோஜன் இருக்குது. இந்த இடத்துலையும் பார்த்தோம்னா ஒரு ஹைட்ரோஜன் வேறு ஒரு பெரிய லிங்க் இருக்குது. ஸோ ஜிஐ கண்டிப்பாக எக்ஸிபிட் பண்ணும். ஸோ ஒரு ஜிஐ எக்ஸிபிட் பண்ணுற குரூப் இருக்குது. அப்போ எஸ்சி எப்படி கண்டுபிடிப்பீங்க? கைரல் சென்டர் எத்தனை இருக்குது? ரெண்டு. டூ ப்ளஸ் ஒரு ஜிஐ எக்ஸிபிட். ஸோ டூ இன்ட்டு ஒன், அப்போ டூ. ஸோ டூ ப்ளஸ் டூ பண்ணோம்னா ஃபோர். அவ்வளோதான், ஸ்டீரியோ சென்டரும் கிடச்சிருச்சு. சிம்பிள்டா, அவ்வளோதான். முடிஞ்சு, அவ்வளோ ஈஸி இந்த டாபிக். இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொடுத்துட்டேன், கைரல் சென்டர் எத்தனை, கைரல் கார்பன் எத்தனை, ஸ்டீரியோ சென்டர் எத்தனை. ஓகே, இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, நான் கொடுக்கலாம்னு நினச்சேன். பட் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் இந்த இடத்துல கொடுத்துட்டேன்டா, கொடுத்துட்டேன். சரியா? இதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறதில்ல. நான் இதுவே மோர் தென் இன்னஃப் தான் நான் கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷனே. சரியா? இருந்தாலும் நீங்கள் இது இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சான்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்கிறீங்களா? எனக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் எதுவுமே கொடுக்கல நான். ஓகே, பட் இந்த ஆன்சர் உங்களுக்கு வந்துச்சா, டென்னு வந்துச்சா உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லணும். ஓகே, எத்தனை பேர் கரெக்டாக வந்துச்சுன்னு நான் செக் பண்ணுறேன். அப்போ தான் நான் கரெக்டாக சொல்லித்தரேன்னு எனக்கு புரியும்ல. ஸோ இன்றைக்கி இது போதும், நம்ம நாளையிலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.